ஸ்ரீலங்கையிலிருந்து வந்திருக்கிற நம்ம தங்கைகள், தாயார்கள், சகோதரர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வரவேற்பு. நீங்கள் எல்லாம் அடிக்கடி இப்படி வந்துட்டுருக்கணும்னு ஒரு வேண்டுதல். இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. அனுமான் என்றவர் இந்த மாதிரி இங்கேருந்து ஒரு மலையிலேருந்து தாண்டினா அங்கே சிவபாத மலைக்கு போச்சு வந்துடலாம் உங்கள் ஊரில். அப்படி இருந்த போதிலும் நான் இது வரைக்கும் போக முடியல அங்கே. அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, கிட்டே இருக்கிற தெய்வத்தை யாரும் வணங்குறதில்லை. இன்றைக்கி இந்த கோவில் தானே, நம்ம ஊரில் இருக்கிற கோவில் தானே, எப்போ வேணால் போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துலேயே காசிக்கு போவா, மலைக்கு போவா, எங்கெல்லாமோ போவா, உள்ளூர் கோவிலுக்கு போக மாட்டாங்க. எனக்கு அதே மாதிரி ஒரு சின்ன மனப்பான்மைனால தான் எத்தனையோ வருஷமாக இங்கேருந்துட்டும் ஸ்ரீலங்கைக்கு வரல. ரெண்டாவது இந்த வீசா ப்ராப்ளம். எவ்வளவு அருகில் இருந்தாலும் ஒரு வீசான்னு ஒன்றுது ஒரு கோடு போட்டுவிட்டுருந்து அதை தாண்ட முடியாது. இப்போ லக்ஷ்மணர் ஒரு கோடு போட்டார், அதை சீதை தாண்டினா. அதில் தான் வந்த விபத்து பூரா ராமாயணமே அதிலிருந்து தான் உற்பத்தி ஆச்சு. ஏன்னா ராவண சீதை எழுத்துன்னு லங்கைக்கு போகலன்னா ராமாயணம் ஏது? ஸோ லங்கை வாசிகளுக்கு நாங்கள்லாம் கொஞ்சம் கடமைப்பட்டவா. ராமாயணன்ற பெரிய நூல் லங்கேஸ்வரனால் வந்தது. ராவணனுக்கு ஒரு பேர் லங்கேஷ், லங்கேஸ்வரன். உங்களில் எவ்வளோ பேருக்கு ராமாயண பரிச்சயம் உண்டுன்னு எனக்கு தெரியாது. அந்த ஊரில் அது பழக்க வழக்கத்தில் இருக்கா, படிக்கிறீர்களா எனக்கு தெரியாது. இனிமேல் தான் தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக. அதனால்தான் இத்தனை வருஷம் இங்கே சென்னையிலேயே நான் வச்சு 50 வருஷமாக வச்சுட்டு வரேன். இங்கேருந்து 1 மணி தான் ஆகாச மார்க்கமாக வந்தாக்க, ஆனால் வரல. ஏன்னா இன்றைக்கி காலையில் வந்தால் நாளைக்கு மாலை திரும்ப வந்துடலாம். அவ்வளோ கஷ்டங்க அவ்வளோ. என்னமோ இனிமேல் இப்போ வந்து எனக்கு 86 வயசு முடிஞ்சு 87வது நடந்துட்டுருக்கு. இனிமேல் வர முடியுமா என்ற ஒரு பிரச்சனை. ஏன்னா என்னால் இமிக்ரேஷன் லைனில் 1:30 முக்கால் மணி நிற்க முடியாது. இங்கே கையெழுத்து போடுது, அங்கே கையெழுத்து போடுது, நின்றுடு, அதுக்கெல்லாம் ஒரு அது இயலாது. அதனால் நான் உங்கள் ஊருக்கு வரலன்னா என்னுடைய குறைகளெல்லாம் அனுசரித்து நீங்கள்லாம் இங்கே வர முடியா உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். என்னென்னா, ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தான் தாய் நகரம் இல்லையா? அது எல்லோரும் ஒத்துக்கிறங்கள்ல. தாய் நகரம் ஆன்மீகத்தை பொறுத்த இதுன்னா சென்னை தான். பாலிட்டிக்ஸ் என்ன வேணால் சொல்லட்டும், ஹிஸ்ட்ரி என்ன வேணால் சொல்லட்டும், ஜாகிரஃபி என்ன வேணால் சொல்லட்டும், ஆன்மீகத்த உலகத்துக்கும் அதுக்கு இதுக்கெல்லாம் சம்மந்தம் கிடையாது. அதனால் நீங்கள் ஊருக்கு திரும்பி போய் மற்ற நம்ம அபியாசிகள் இன்னும் வரப்போகிறவர்களுக்கெல்லாம் எதிர்காலத்தில் இதை கொஞ்சம் சொல்லி அவங்கள உணர வச்சு இங்கே கூட்டிகிட்டு வரணும். எனக்கு பிற்பாடு நம்ம சகோதரர் கபிலேஷ் பட்டேல் இருக்கார் இங்கே இந்த மிஷனுக்கு தலைமை தாங்கிறதுக்கு. அதனால் இது நீண்ட காலத்துக்கு போயின்னு இருக்கோன்னு பாபுஜி மகாராஜனுடைய மெசேஜஸில் சொல்லிகிட்டே வர்றார். விஸ்பர்ஸ் அப்படின்றதில் இல்லை, குஸ் குஸ் குஸ்
அப்படின்னு என்ன பேசினேன்னு நம்ம பெரியவாள்லாம் கேட்பா, சின்னவா ரெண்டு பேர் பேசினாங்க. அந்த மாதிரி அவர் மேலேருந்து விஸ்பர்ஸ் கொடுக்குறார். அது அடிக்கடி சொல்லிட்டு வர்றார். இது வந்து பல நூற்றாண்டுகள் இந்த மிஷன் நடந்து வரும். இது கொடுக்க வேண்டியத்தை கை நிறைய ஏந்தி வாங்கிக்கோங்க. ஆன்மீகத்தை துச்சமாக பார்க்காதுங்க. இது மானிட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு துறை. முக்கியமானதுன்னா என்ன, பாக்கி எல்லாத்தையும் விட்டப்புறம் கூட இதுதான் ஒரே துறை. நம்ம பழக்கத்தை வழக்கத்தில் இல்லைன்னா பின்காலத்தில் நமக்கு அதனுடைய நம்ம என்ன எழுந்தோம் அப்படின்னு அப்போ தான் உணரும். அது வரைக்கும் காத்துட்ருக்கணுமா இல்லையா, அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. அதனால் இங்கே இருக்கிற சில நாள்களில் எத்தனை முடியுமோ அத்தனை டிரான்ஸ்மிஷன் ஏற்றுக்கொள்ளுங்கோ, எல்லோரும் சொல்கிறத கேட்டுக்கொள்ளுங்கோ, புஸ்தகத்தை வாங்கி படிங்கோ. திரும்பி போய் ஆன்மீகம்னா என்ன, அதெல்லாம் சகஜ மார்க்கம் எப்படி சிறப்பான ஒரு வழி அப்படின்னு உங்கள் குடும்பத்தார்களுக்கு, உங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கு, அன்பர்களுக்கு, நண்பர்களுக்கு எல்லாருக்கும் எடுத்து சொல்லி இந்த மிஷன் உங்கள் நாட்டில் வளர வேணும்னு நான் ஒரு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி.